श्रीमती रामानुजा नमः रामानुज नूत्रंदारी स्लोहम नापत्ति ऐंदु मर्षुम नापत्ति आर पेरुंजु मात्रिले निंसरनन्रे அப்பேரளித்தற்கு ஆரொன்றும் இல்லை மாற்றச் சரணன்றே என்ற இப்பொருளை தேரும் அவர்க்கும் எனக்கும் உனைத்தந்து செம்மை சொல்லால் கூறும் பரமன்றே இராமானுசா மெய்மமை கூறிடிலே கூறும் சமயங்கள் ஆறும் குலைய குவையலத்தே மாறன் பணித்த மறையுணர்த்தோனை மதிலையேன் தேரும் படியின் மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏறும் குணனை இராமானுசனை இரஞ்சினமே எம்பெருமானார் திருவடிகளே சரணம். இராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை பாகம் 30. கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையார் போலே அப்படிங்கிற வார்த்தை. பரகாலர் சோழ மன்னரின் அன்புக்கு பாத்திரமானவர். அதனால் திருமங்கை நாட்டின் சிற்றரசனாக அவரை நியமித்திருந்தான். ஒவ்வொரு வருடமும் தவறாமல் அரசனுக்கு கப்பம் கட்டி வந்தார் அவர். அதற்கு ஓர் ஆபத்து வந்தது. தேவலோக பெண்ணான சுமங்கலை ஒரு சாபத்தின் காரணமாக தனது தோழியருடன் திருநாங்கூர் பொய்கையில், அதாவது திருவெள்ளக்குளத்தில், ஒரு குழந்தையாக வந்து சேர்ந்தாள். அங்கே வந்த ஒரு மருத்துவர் குழந்தையை எடுத்து சென்று குமுதவல்லி என்று பெயரிட்டு அன்போடு வளர்த்து வந்தார். அவளுக்கு திருமண பருவம் வந்தது. அவளை கண்ட பரகாலர் ஆசை கொண்டார். அவளது பெற்றோரிடம் குமுதவல்லியை தனக்கு மனம் செய்து தரும்படியாக கேட்டார். தாய் தந்தையர் அதற்கு மகிழ்ச்சியோடு சம்மதித்தனர். ஆனால் குமுதவல்லியோ பஞ்ச சகசிரகாரமுடைய ஒரு நல்ல வைஷ்ணவரை தவிர மற்றவருக்கு வாழ்க்கைப்பட மாட்டேன் என்று உறுதியாக தெரிவித்து விட்டாள். அவள் மேல் வைத்திருந்த காதலினால் பரகாலரும் திருநறையூர் பெருமாளிடமிருந்து பஞ்ச சமஸ்காரங்களை பெற்று கொண்டார். உடலில் 12 திருநாமங்கள் சார்த்தி கொண்டு வந்து சேர்ந்தார். இதை கண்டு மகிழ்ந்த குமுதவள்ளியார் பரகாலரை பார்த்து, நீங்கள் ஒரு வருட காலத்திற்கு தினமும் 1008 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அமுது செய்வித்து அவர்களது ஸ்ரீ பாத தீர்த்தத்தையும் உட்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நான் உங்களை கணவராக ஏற்பேன் என்று தெரிவித்து விட்டாள். குமுதவல்லியின் மீது கொண்ட அபாரமான காதலுக்கு எம்பெருமான் திருவருளும் சேர்ந்ததால் பரகாலரும் இதற்கு உடன்பட்டார். அதன் பிறகு இருவரும் திருமணம் இனிதாக நடந்தேறியது. பரகாலர் சொன்ன வாக்கை காப்பாற்றும் விதமாக தினமும் 1008 வைஷ்ணவர்களுக்கு அமுது படைத்து வந்தார். இதனால் பணம் தண்ணீராய் செலவழிந்தது. ஒரு சமயத்தில் கஜானா காலியாகிவிட்டது. அதனால் என்ன, எடுத்த காரியத்தை எப்பாடு பட்டாவது முடிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு திருட்டு தொழில் செய்து அதன் மூலமாக கிடைத்த பொருளை வைத்து கைங்கரத்தை நடத்தி வந்தார். அவரும் அவரது கூட்டாளிகளும் காட்டு வழியில் வருகின்ற வழிப்போக்கர்களிடம் வழிபறித்து செய்வதும் கொள்ளையடித்து பொருள் பெறுவதுமாக வழக்கமாக கொண்டிருந்தனர். ஒரு நாள் எம்பெருமான் இவரை தடுத்தாட்கொள்ள திருவுள்ளம் கொண்டார். இத்தனை மிடுக்குடைய தொண்டரை ஆட்கொள்வதற்காக பகவான் புதுமண தம்பதிகளாக வேடம் கொண்டு ஏராளமான நகைகளோடும் பாத்திரங்களோடும் அவர் பதுங்கி இருக்கிற காட்டு வழியில் வந்தார். பரகாலர் இவர்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். நல்ல வேட்டை கிடைத்தது என்ற திருப்தியில் இவர்களை சுற்றி நின்று உயர்ந்த ஆடை நகைகள் பாத்திரங்களை பறித்து கொண்டார். பிறகு மணமக்களின் உடம்பில் அணிந்திருந்த நகைகளை கொடுக்க உத்தரவிட்டார். அவர்களும் பரகாலரின் கெடுபிடிகளுக்கு பயந்து எல்லா நகைகளையும் கலற்றி தந்தனர். ஆனால் மணமக்களின் காலில் அணிந்திருந்த மிஞ்சியை மீண்டும் கழட்ட முடியவே இல்லை. எவ்வளவு எழுத்தும் முடியவில்லை. போனால் போகட்டும் என்று விட்டுவிடாமல் அதையும் தனது பற்களினால் கடித்து இழுத்தார் பரகாலன். இதனால் எம்பெருமானவரை நம் கலியனோ, அதாவது மிக்க பலமுடையவனோ என்று அழைத்தார். இவ்வாறு கொள்ளையிட்ட பொருட்களை ஒரு மூட்டையாக கட்டி வைத்த பரகாலர் அதை எடுத்து செல்ல முயன்ற போது எடுக்க முடியவில்லை. இதனால் சந்தேகம் கொண்ட அவர் ஆச்சரியத்துடன், என்ன மந்திரம் பண்ணினாய் என்று சொல்லி தன் கையில் உள்ள வாளை கட்டி, இந்த மந்திரத்தை எனக்கு கற்றுக்கொடு என்று மிரட்டினார். மணமகனாக வந்த மாயவன்
அவரை அருகில் அழைத்து அவரது செவியில் திருவட்டாற்றக்கரை அதாவது எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்தான். தானும் மாகாயத்தில் கருடன் மீது வந்து சேவை சாதித்தான். இப்படி எம்பெருமானையே ஆச்சாரியனாக கொண்டு அவனிடமிருந்தே திருமந்திரத்தை உபதேசம் பெற்றிருந்தாலும் அவன் திருவடியை தீண்டியதாலும் அந்த பெருமாளான நாராயணனே அறிந்து கொண்டார் அவர். இதனை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று பல பாசுரங்களில் தெரிவிக்கிறார். இவ்வாறு ஸ்ரீமன் நாராயணனை போற்றி பக்தி செலுத்திய காரணத்தால் திருமங்கை மன்னராக இருந்தவர் திருமங்கை ஆழ்வார் என பெருமைக்கு உரியவரானார். இப்படி பலவந்தமாக ஏதேனும் செய்து அதாவது கடிந்து எம்பெருமானை உள்ளபடி அறிந்து கொள்வதற்காக நான் ஏதேனும் செய்தேனா இல்லையே என்று கேட்கிறாள் அத்திருக்கோளூர் பெண் பிள்ளை. பக்தியில் ஆழங்கால் பட்டு எதையும் செய்யாத நான் இந்த ஊரில் இருப்பதற்கு தகுதி அல்லவள் தகுதி உள்ளவள் இல்லை, அதனால் வெளியேறுகிறேன் என்பது குறிப்பு. ஓம் ஸ்ரீ ராமானுஜாய நமஹ.